Hi viewers, welcome to Veetu Kitchen. எங்க சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க கீழ இருக்கக்கூடிய red color subscribe பட்டனை press பண்ணுங்க. Subscribe பண்ண பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon click பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய videos உங்களுக்கு notification ல வந்து சேரும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம bread omelet எப்படி செய்யணும் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients இதுல வந்து முட்டை எடுத்துக்கோம். 4 முட்டை எடுத்துக்கேன். இது பிரெட். இது வந்து சின்ன சைஸ்ல இருக்கு. பெரிய சைஸா இருந்தா ரெண்டா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்புறம் ஆனியன், வெங்காயம் ஒன்னு பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் வெள்ள கருவேப்பிலை. தென் பிரெட்டை டோஸ்ட் பண்றதுக்கு நெய் mix பண்ணும்போது லைட்டா உப்பு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் முட்டையை நல்லா mix பண்ணணும். பீட்டர் இருந்தா பீட்டர்ல போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இல்ல நார்மல் ஸ்பூன் வச்சு mix பண்ணாலுமே போதும். இதுல பொடியா அரிஞ்சிருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி. தென் தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்தக்கல போட்டுக்கோங்க. போட்டு நல்லா mix பண்ணணும். இப்போ இது நல்லா mix பண்ணியாச்சு. இனி இத பிரெட்ல ஊத்தி எடுக்க வேண்டியதான். அடுப்புல தோசைக்கல்லை தூக்கி வச்சிருக்கோம். அது சூடாகட்டும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். கீல டோஸ்ட் பண்ணலாம், இல்லை பட்டர்ல டோஸ்ட் பண்ணலாம். நான் கீல டோஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கீ விட்டுக்கோ. பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இனி ஆம்லேட் போட்டு சுட போறோம். இப்ப தோசைக்கல்லை அடுப்புல வச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். இதுல நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த முட்டைய இதுல விட போறோம். ஒவ்வொரு பிரெட்டா தான் சுட போறோம், அதனால கொஞ்சம் போல விட்டா போதும். இதுக்கு மேல நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிரெட் எடுத்து வைக்கணும். தென் அதுக்கு மேல எக் வந்து விடணும். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த உள்ளி தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரும். சிம்மில் இருந்தால் தான் அது நல்லா வேகும். ஏன்னா முள்ளி தக்காளிலாம் போட்டுக்கிறதுனால. கறியாம பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும்.
இது ஆல்ரெடி நம்ம வந்து கீல டோஸ்ட் பண்ணிக்கனால அந்த கீயோட ஸ்மெல்லும் எக்கோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ ஓரளவு வந்து வந்தாச்சு, இனி இதை எடுத்துடலாம். சுவையான பிரெட் ஆம்லெட் ரெடியாக இருக்குது. இது வந்து ரோட்டுக்கடையில் கிடைக்கக்கூடிய பிரெட் ஆம்லெட் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.